வெல்கம் டு எஸ்ஆர்வி கலக்கல்ஸ். நம்ம இன்றைக்கி எங்கள் சொசைட்டியில் உள்ள கணேஷ் உற்சவம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சொசைட்டிக்கு உள்ளால் உள்ள கிளப் ஹவுஸில் இந்த பிள்ளையார் அஞ்சு நாள் வச்சுருந்தாங்க. இன்றைக்கு ஃபோர்த் டே, ஸோ ஈவினிங் கொஞ்சம் கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. நிறைய கிட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. வாங்க ஒன்றுனா பார்க்கலாம். என் சின்ன பையனும் பார்ட்டிசிபேட் பண்ணான், ஸ்லோகம் சொன்னான். ஸோ அதுதான் ஃபஸ்ட் ஈவெண்ட்டாக இருந்தது இந்த ப்ரோக்ராம்லேயே. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு க்யூட்டான பரதநாட்டிய பர்ஃபார்மன்ஸ். மும்பையிலும் இந்த மாதிரி பரதநாட்டியம் பார்க்குறது ரொம்பவே அழகாகவும் இருந்தது, ஆச்சரியமாகவும் இருந்தது. மோஸ்ட் ஆஃப் த கிட்ஸ் பார்த்திங்கன்னா கணபதி சாங்ஸுக்கு தான் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த அஞ்சு நாளும் எங்கள் சொசைட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஜேஜேன்னு இருக்கும். நான் இதில் கிட்ஸோட ஃபுல் பர்ஃபார்மன்ஸையும் போடலை, எல்லா வீடியோஸ்லேயும் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங் தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் நான் அந்த வீடியோஸ்லாம் கொஞ்சம் பின்னாடி இருந்து தான் ஷூட் பண்ணேன், அதனால் ஃபேஸஸ்லாம் ரொம்ப கிளியராக இருக்காது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துங்க. அதே மாதிரி வாய்ஸும் கொஞ்சம் டவுனாக தான் இருக்கும். ஒவ்வொருத்தங்களும் அவங்கவுங்க வசதி தக்கன ஒன்றரை நாள், மூணு நாள், அஞ்சு நாள், பத்து நாள் அப்படி வச்சுருப்பாங்க. ஆனால் கடைசி பதினொன்றாவது நாள் கண்டிப்பாக வச்சுருக்கவங்க எல்லோரும் அந்த கணபதியை கரைப்பாங்க. ஸோ அன்றைக்கி வந்து டிராஃபிக்காக இருக்கும் ரொம்ப ரோடு ஃபுல்லாக, அதனால் ஸ்கூல்ஸ் ஆஃபீஸ் எல்லாம் மோஸ்ட்லி லீவ் விட்டுருவாங்க. அந்த ஃபங்க்ஷன் ஆனந்த சதுர்த்தின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த பொண்ணும் இதுக்கப்புறம் வரக்கூடிய பொண்ணும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட டாட்டர்ஸ். அப்புறம் இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கன்னடா பொண்ணு. இது மராட்டிலேயே நான் பகவத்கீதா அதில் உள்ள எத்தனாவது சாப்டர் சொல்கிறேன்னு சொல்லி அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அழகாக ஸ்லோகம் சொல்லிச்சு, நல்லா இருந்தது. இந்த எனக்கு முன்னாடி இருந்து வீடியோ எடுக்கிற கூடியவங்க அந்த பொண்ணோட பாட்டி தான்.
அப்புறம் கிட்ஸோட ஒரு குரூப் பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. பெர்ஃபார்ம் பண்ண எல்லா கிட்ஸுமே அழகாக கோரியோகிராஃபி பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இந்த கிட்ஸ் தான் பெர்ஃபார்ம் பண்ணதுலேயே ரொம்ப குட்டியான கிட்ஸு, அதனால் எல்லா ஆடியன்ஸும் இந்த கிட்ஸுக்கு கிளாப் பண்ணி நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. அப்புறம் இவங்க தமிழ் மாமி, அவங்களுக்கு இன்றைக்கி பர்த்டே, ஸோ அவங்களையும் வெல்கம் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணாங்க. இந்த குழந்தையோட தான் லாஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இது முடிஞ்ச பிறகு பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா கிட்ஸுக்கும் கிஃப்ட் கொடுத்தாங்க. ஸோ ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் முடிஞ்ச உடனே கணபதிக்கு ஆரத்தி இருந்தது. ஸோ அந்த டயத்தில் என்னுடைய பேட்டரி ஃபுல்லாக டவுன் ஆகிட்டு அதனால் வீடியோஸ் எதுவுமே கேப்சர் பண்ண முடியலை. ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ஆரத்தி முடிஞ்ச பிறகு ஸோ சிட்டிலே டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். கணபதிக்கு சொசைட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா கிட்ஸுக்கும் இந்த கிஃப்ட் கொடுத்தாங்க. ஸோ என் பையனுக்கு இது கிடச்சிது, அவன் ஸ்லோவாக சொன்னான். கிஃப்ட் கொடுக்கும்போது என்னால் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா என்னுடைய பேட்டரி ஃபுல்லாக டவுன் ஆகிட்டு. ஸோ வீட்டில் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். கேர்ள்ஸுக்குள்ள பாபி கிஃப்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா, உல்ட்டாவாக கேர்ள்ஸுக்குள்ளது கிடச்சிருக்கேன் பையனுக்கு. ஸோ அவன் ரொம்பவே அப்செட் ஆகிட்டான். சே, எனக்கு பாய்ஸ்குள்ளது வேணுமே. சரி. ஸோ இது என் பையனுக்கு யூஸ் பண்ண முடியாது, அவனுக்கு கிஃப்ட் கிடச்சும் யூஸ் இல்லாமல் போயிடுச்சு. இந்த வேறு யாருக்காக தான் கொடுக்கணும். என்னுடைய வீடியோஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வரும். இது நெக்ஸ்ட் டே அஞ்சாவது நாள் கணபதி விசர்ஜன் அன்னைக்கு எடுத்தது. கிட்ஸு, லேடிஸு, ஜென்ஸ் எல்லாருமே சொல்லி வச்சு சேம் ட்ரெஸ் கோட் போட்டிருந்தாங்க. ரெண்டு வருஷம் கோவிட்னால எல்லா இடமுமே இந்த கணேஷ் சதுர்த்தி ரொம்பவே டல்லு. ஸோ இந்த வருஷம் எங்கள் சொசைட்டியில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. இது விசர்ஜன் அன்னைக்கு கணபதியை கிளப் ஹவுஸ்லேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வந்து ஒரு சின்னதாக பூஜை பண்ணி அப்புறம் டெம்போல் வச்சு கொண்டு போய் பக்கத்தில் இருக்க பூலில் கரைச்சிட்டு வருவாங்க. அது கரைச்சிட்டு வரும்போது அந்த கரைச்ச மண்ணை அந்த பிள்ளையார் வச்சுருந்த அந்த பலகையில் வச்சு கொண்டு வந்து அதுக்கும் ஒரு சின்னதாக பூஜை, ஃபஸ்ட்டு கணபதி எங்கே வச்சுருந்தாங்களோ அந்த இடத்துலேருந்து ஒரு சின்னதாக ஒரு பூஜை பண்ண போகிறது அந்த உற்சவம் ஃபுல்லாகவே பூர்த்தியாகும். என்னுடைய வீடியோஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுடனே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும். இது என்னுடைய ஒரு ரிக்வஸ்ட்டாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் இது மும்பையில் ரொம்ப ஃபேமஸான லால்பாக் கணபதி ராஜா. இங்கே தரிசனம் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம், அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும். ஸோ எங்களுக்கு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஹஸ்பண்டோட ஆஃபீஸ் கலீக் ஒருத்தர் விஐபி பாஸ் கொடுத்தாரு, அதனால ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக எங்களுக்கு தரிசனம் கிடச்சிது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.